மங்களூர் டெக் உறவுகளுக்கு எனது இனிய வணக்கம். தமிழ் புத்தாண்டு வந்துருச்சு. எல்லா உறவுகளும் வந்து பாத்தீங்கன்னா நேற்று தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கோயிலுக்கு போய் சிறப்பா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேத்து லைவ் வரலாம் அப்படின்னு நினைச்சேன், நேத்து வந்து லைவ் வர முடியல, கரெக்டா வந்து கோயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. சோ இன்னைக்கே வந்து லைவ் வரது கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது, இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சரி இந்த ஒரு லைவ் மட்டும் வந்துடலாம் அப்படிங்கறக்காக இந்த லைவ் வந்து வந்தாச்சு. என்ன அப்படின்னா இந்த லைவ்ல வந்து எக்ஸல் பீசஸ் இன்னும் காட்டாத கொஞ்சம் பீசஸ் இருக்கு இல்லைங்களா, சோ அதுவும் காட்ட போறேன். ஜெகனிஷா உங்க பேர் என்னமோ சொன்னீங்களே சிஸ்டர், மறந்துட்டு தாரணிங்களா சிஸ்டர், உங்க பேர் என்ன சொன்னீங்க? குட் மார்னிங் சிஸ்டர், உங்க பேர் என்ன சொன்னீங்கன்னு மறந்துருச்சு. ஜெகனிஷாவே தானா, என்னமோ பேர் சொன்னீங்களே. என்ன அப்படின்னா இன்னைக்கு வேற கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் காட்டலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஜுவல் ஐட்டம்ல, பட் வந்து இன்னைக்கு காட்ட முடியாது. சோ நாளைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல் ஐட்டம்ல கொஞ்சம் காட்ட போறேன். ஸ்ரீதிவ்யா பூங்குடி, ஹாய் சிஸ்டர், வணக்கம். நிஷாந்தி, ஓகே சிஸ்டர், டக்கு டக்குனு மறந்துறதுங்க சிஸ்டர். ஆனா பேர் வேற சொன்னீங்க அப்படிங்கறது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. சோ காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாயிருச்சு, அதனாலதான் இன்னைக்கு ஜுவல் ஐட்டம் காட்டலாம் அப்படின்ட்டு இருந்தே இருந்தாலும் காட்ட முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஜுவல் ஐட்டம் நான் காமிச்சிடுறேன். இப்ப இந்த லைவ்ல எக்ஸல் பீசஸ் வந்து இப்ப கொஞ்சம் பீசஸ் வந்து நம்ம காட்டாம இருந்தோம் இல்லைங்களா, சோ அந்த பீசஸ் வந்து ஒரு 27 சம்திங் பீசஸ் இருக்கு. சோ அந்த பீசஸ் வந்து இந்த லைவ்ல நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஓகேங்களா. திலீப் ராகவி, ஹாய் சிஸ்டர், வணக்கம். இந்த புத்தாண்டு எல்லாருக்குமே சிறப்பா அமையட்டும், ஒவ்வொரு நாளுமே சிறப்பா போகட்டும் அப்படிங்கறது நான் வந்து கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். கடவுள் நம்பிக்கை ரொம்ப பெருசா இல்லை, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடக்கும் போது பாத்தீங்கன்னா கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்பித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சோ ஒரு சில விஷயங்கள். இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த நாலு நாள் நிறைய பேருக்கு லீவ் இருக்கும் இல்லைங்களா, சோ நேத்து லீவு, இன்னைக்கு லீவு, நாளைக்கு லீவு, நாளைக்கு லீவு. இன்னொன்னு கொரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முந்தானேத்து பேக்கிங்ல இருந்து டிஸ்பேச் பண்ணல ஓகேங்களா. சோ நாலு நாள் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் சைடுமே லீவ் இருக்கு, அதனால வந்து நம்ம டிஸ்பேச் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நாளைக்கு கொரியர் ஆபீஸ் இருந்தது அப்படின்னா நாளைக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம், ஒருவேளை நாளைக்கு இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே தான் டிஸ்பேச் ஆகும். ரியலி சாரி, சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ், ஏன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா கொரியர் ஆபீசஸ் எல்லாமே லீவு, சோ அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேங்களா. சோ அதனால நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு டிஸ்பேச் பண்றதுக்கு ஐ வில் ட்ரை. நாளைக்கு ஒருவேளை ஆபீஸ் இருந்தது அப்படின்னா, அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து மண்டே தான் நம்ம டிஸ்பேச் பண்ண முடியும் ஓகேங்களா. ஆமாங்க சிஸ்டர், எஸ் சிஸ்டர், திலீப் ராகவி சிஸ்டர், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் நான் வந்து நிறைய நெகட்டிவ் வந்து இங்க வெளிப்படுத்தும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. சோ இனிமே வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து இங்க வெளிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஐடியா பண்ணிட்டேன். சொல்ல போனா பரணி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எஸ் சிஸ்டர், இப்பதான் சாப்பிட்டேன், சாப்பிட சாப்பிட ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க, அதனால டக்குன்னு வந்து வந்துட்டேன். சோ இனி மதியம் தான் போய் சாப்பிடணும் சிஸ்டர், ஏன்னா மறுபடியும் அடுத்து கொஞ்ச நேரத்துல இன்னொரு டைம் போட்டு சாப்பிட முடியாது இல்லைங்களா, சாப்பிட முடியாது. சோ இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டதே கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிட்டேன், 10 o'clock தான் சாப்பிட்டேன், அதுக்குள்ள ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாப்பிட சாப்பிட வச்சுட்டு வந்துட்டேன். சோ மதியம் தான் இனி வந்து சாப்பிடணும், ஏன்னா மறுபடியும் போட்டு சாப்பிடணும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா, சோ அதனால மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஓகே சிஸ்டர், பரணி சிஸ்டர், இன்னைக்கு லைவ் 11 மணி லைவ் நான் அட்டன் பண்ணுவேனா அப்படின்னு எனக்கு தெரியல. சோ அந்த அளவுக்கு வந்து காலையிலேயே கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருந்தது, வீட்லயே கொஞ்சம் ஒர்க் இன்னைக்கு என்ன சொல்றது கோயிலுக்கு போறோமா, சோ அதனால வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ற வேலையெல்லாம் இருக்கு. சண்டே வந்து கோயிலுக்கு போறோம், அதனால வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ற வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து சோ அதையும் பாத்துக்கிட்டு இதையும் காலையில இருந்து மேனேஜ் பண்றது கொஞ்சம் சிரமமா இருந்தது. 10th ஒர்க் பண்ற பொண்ணு 1 week லீவ் போட்டுட்டாங்க, சோ அது அதை விட டென்ஷன் ப்ரெஷர் அதிகமா இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா எந்த ஒர்க் பாக்குறது, எந்த ஒர்க், ஏன்னா நம்மளுக்கு வந்து துணிக்கடைன்னு வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்க ஒர்க் வந்து நிறைய இருக்கும், வேண்டாங்க வேண்டாங்க ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலே என்ன அப்படின்னா நம்ம இது எல்லாமே பேலன்ஸ் பண்ற ஒரு இதுதானே இல்லைங்களா. சோ என்ன அண்ணா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு, அதோட வந்து என்னன்னா ரெண்டு பேர் மட்டும் வந்து ஒரு துணிக்கடை மெயின்டைன் பண்றது அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் நான் இருக்கிற ஏரியா வில்லேஜ் அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஆட்கள் ப்ராப்ளமா இருக்கு ஓகேங்களா. சோ அதனாலதான் யாராவது அரைச்சலூர் சுத்தி இருக்கிற ஏரியாவில் யாராவது வீடியோஸ் பாக்குறீங்க ரெகுலரா,
அப்படினா எங்ககிட்ட வர்க் வரணும் அப்படினா கூட நீங்க வந்து என்ன சொல்றது வந்து பார்த்துட்டு போங்க ஓகேங்களா ஏனா வந்து இன்னொரு ஆளாவது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் அதுக்காக நான் சொல்றேன் ஓகேங்களா ஏனா அரச்சலூர் ஏரியா நிறைய பேர் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் பட் வந்து என்ன அப்படினா வர்க் வந்து பாத்தீங்கன்னா பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு அதனால யாராவது இருந்தா கூட வந்துருங்க ஓகேங்களா சோ ரொம்ப பெரிய வர்க் எல்லாம் கிடையாது நம்மளுதே போட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணனும் அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ல போட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணனும் வந்து Dress எல்லாம் அங்கங்க எடுத்து வைக்கணும் சோ அந்த மாதிரி வர்க் தான் ரொம்ப சிம்பிளான வர்க் 9:00 வந்துட்டு 5:30 க்கு போயிரலாம் சோ ரொம்ப ஈஸியான வர்க்காவும் இருக்கும் அண்ட் வந்து டைமிங்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 9:00 வரீங்கனா ஈவினிங் வந்து 5:30 க்கு போற மாதிரி தான் அதனால வந்து உங்களுக்கு பிரச்சனை அதுக்கு மேல வர கஸ்டமர்ஸ் வந்து நான் மெயின்டெய்ன் பண்ணிட்டேன் எனக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது சோ சின்ன சின்ன வர்க்ஸ் பண்றதுக்கு மட்டும் தான் ஓகேங்களா சோ நாம இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாமா தரியோட சவுண்ட் உங்களுக்கு டிஸ்டர்ப தா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ வேற வழி இல்ல சோ அவங்களோட வர்க் அவங்க பாக்குறாங்க சோ நம்மளுடைய வர்க்க நம்ம பாப்போம் ஓகேங்களா சோ முடிஞ்ச அளவுக்கு நைட் லைவ் போடுறதுக்கு சீக்கிரமா நான் லைட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நிறைய பேர் நைட்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க இல்லையா சோ அவங்க எல்லாம் நைட் வந்து லைவ் போடும்போது பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால நான் சீக்கிரமா வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஓகேங்களா சோ தேங்க் யூ இவ்ளோ பெரிய சப்போர்ட் வந்து இவ்ளோ பீரியட்ல அதாவது இவ்ளோ ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஏன்னா பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணதே ஆன்லைன்ல தான் ஃபர்ஸ்ட் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சப்போர்ட் கொடுத்து இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் வேற யாராலையும் கிடையாது இன்னும் ஃபுல் சப்போர்ட் நான் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன் கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கறது நம்புறேன் நிறைய ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய அத்தனூட் எக்ஸ்பேஞ்ச ஓகேங்களா சோ நிறைய ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு எவ்வளவுதோ ஷேர் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா பேஜுக்கு வந்து பேஸ்புக் காரங்களே அமௌண்ட் போட்டாதான் வந்து பேஸ்புக் ரன் ஆகுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க போல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக் ஷேரே பண்ணா கூட நம்ம அமௌண்ட் போட்டு ப்ரோமோட் பண்ணாதான் பேஸ்புக் பேஜே வந்து ரன் ஆகுது சோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வந்து நிறைய பேஸ்புக்ல கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து எந்த ஒரு ஃபாலோவர்ஸும் டக்குன்னு வர்றது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் போட்டா மட்டும்தான் வர மாதிரி இருக்கு சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி இப்போ அதுவும் ப்ரொமோஷன் பண்ணிட்டே தான் இருக்கோம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது பண்ணுங்க ஓகேங்களா லைவ் பண்ணும்போது லொகேஷன் நல்லதா செலக்ட் பண்ணுங்க வில்லேஜ்னா இன்னும் க்ரீனிஷா இருக்கும் ஓகே சிஸ்டர் ஓகே கண்டிப்பா சிஸ்டர் லொகேஷன் செலக்ட் பண்றது பிரச்சனை இல்லைங்க சிஸ்டர் நம்ம காட்டுக்குள்ள போய் லைவ் போடுறதுனா கொஞ்சம் சிரமமா இருக்கும் இல்லைங்களா சோ அதுக்கு நம்ம வந்து கீழே விரிக்கிறக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் படுதா அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா சோ அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதுக்காக தான் பாக்குறேன் சிஸ்டர் இன்னொன்னு வெயில் பீரியட் வேற மேக்சிமம் வந்து வில்லேஜ் அப்படின்னாலும் மரங்கள் கம்மி தான் மத்தபடி விவசாய ஏரியா இது ஓகேங்களா அது என்ன அப்படின்னா மஞ்சள் கீழே வளர்ற மாதிரி செடிங்க தான் ரொம்ப அதிகமா இருக்கும் மஞ்சள் அண்ட் கடலை நாங்க காட்டுல இப்ப மறுபடியும் கடலை தான் கொஞ்சம் போட்டிருக்கோம் உளுந்து சோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவில தான் நிறைய வரும் ஓகேங்களா மாலதி ஹாய் சிஸ்டர் பிக் டவல் வந்து எந்த மாதிரி கேக்குறீங்கன்னு தெரியலீங்களே சிஸ்டர் எனக்கு ஏதாவது போட்டோ அனுப்புறீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆகி போச்சு வசந்தி நடராஜன் சிஸ்டர் 4XL வந்து நான் காட்டுற இந்த பீஸ்ல இருக்காது 4XL வந்து வேற பீசஸ் இருக்கும் மொத்தமே நீ பாத்தீங்கன்னா ஒரு 5 பீஸோ என்னமோதான் இருக்கும் 4XL ஓகேங்களா 5 கலர் என்னமோதான் இருக்கும் கண்டிப்பா அந்த 5ல ஏதாவது பிடிச்சதுன்னா நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே சிஸ்டர் பரணி சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் இவ்ளோ லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க எவ்வளவு தூரம் கொடுத்துட்டு இருக்கீங்க அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சிஸ்டர் பத்மா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் சிஸ்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ இன்னைக்கு வந்து ஒரு லைவ் மட்டும் நான் வந்துட்டு போயிடுறேன் சோ நாளையில இருந்து முடிஞ்ச அளவுக்கு 2 லைவ் வர ட்ரை பண்றேன் இன்னைக்கு மதியம் முடிஞ்சதுன்னா இன்னொரு லைவ் வந்துடுறேன் ஓகேங்களா சோ கண்டிப்பா ட்ரை பண்றேன் ரொம்ப அழகான பீஸ் இந்த பீஸ் எக்ஸ்எல் ஆல்ரெடி வந்து அன்னைக்கு முந்தானேத்து லைவ்லயும் எக்ஸ்எல் பீசஸ் தான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா சோ இன்னைக்கு அதுல இன்னுமே அவைலபிள் பீசஸ் நிறைய இருக்கு அதாவது அதுல அவைலபிள் பீசஸ் கிடையாது இந்த பீசஸ் எல்லாமே லைவ்ல காட்டல ஓகேங்களா காட்டாத பீசஸ் தான் இப்ப காட்டுறேன் ஓகேங்களா சோ வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கலாம் இன்னொன்னு புத்தாண்டை முன்னிட்டு ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் ஓகேங்களா சோ என்ன ஆஃபர் அப்படின்னு வந்து நேத்து வந்து வேர்ட்ஸ்ல வந்து எழுதி நம்மளுடைய அத்தனோ டெக்ஸ்ட் பேஜ்ல போட்டோஸா அப்லோட் பண்ணியிருந்தோம் ஏன்னா அப்படின்னா சிங்கிள் பீஸ் 2 பீஸ் தான் அந்த ஆஃபர் கிடையாது 3 பீசஸ் மட்டும்தான் அந்த ஆஃபர் அதுவும் எப்ப வரைக்கும் அப்படின்னா சண்டே வரைக்கும் மட்டும்தான் ஓகேங்களா
சண்டேக்கு மேல யாரு கேட்டீங்களோ அந்த ஆஃபர் கிடைக்காது நான் இப்பவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிறேன் ஓகேங்களா சோ 3 பீசஸ் எடுக்கறவங்களுக்கு ஒரு பீஸோட ரேட் 670 per piece ஓகேங்களா சில பேர் என்ன நினைச்சிட்டீங்களா மூணு பீஸும் சேர்ந்து 690 அப்படி நினைச்சிட்டீங்க நம்ம சுடிதார் ரெடிமேட் பட்டியாளா சூட் மூணு பீஸும் சேர்ந்து 690 க்கு கொடுக்க முடியலங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால வந்து பாத்தீங்கன்னா 690 க்கு வந்து கண்டிப்பா மூணு பீஸ் சேர்ந்து கொடுக்கவே முடியாது அது கொஞ்சம் யோசிங்க ஓகேங்களா சோ வந்து மூணு பீஸ் சேர்ந்து 690 க்கு கொடுக்க முடியாது நம்ம சிங்கிள் பீஸோட ரேட் 690 இருந்தது இல்லீங்களா சோ வந்து அதாவது மூணு பீஸா எடுக்கும்போது 670 இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா சண்டே வரைக்கும் மட்டும்தான் சிஸ்டர் நீங்க எந்த சைஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம் M ல இருந்து 3XL வரைக்கும் சேம் இந்த ஆஃபர் வந்து போகும் பட் என்ன அப்படினா ஒவ்வொரு சைஸஸ்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்டா இருக்கும் நான் எல்லாமே நேத்து மதியத்துக்கு மேல நம்மளுடைய அத்னூடெக்ஸ் பேஜ்ல போட்டோஸ் அப்லோட் கொடுத்தாச்சு ஓகேங்களா அதுலயும் நிறைய பீஸ் வந்து நிறைய 670 ஆஃபர் போட்டோனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மூவிங் அதிகமா இருக்கு ஓகேங்களா சோ கண்டிப்பா வேணும்ங்கறவங்க டக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போடுங்க இன்னொரு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா நமக்கு லாபம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பீஸ்க்கு 25 ரூபாய் கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கற ரேஞ்சுக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் இந்த ஆஃபர் வந்து போட்டுறோம் கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட் ஓகேங்களா சோ வந்து 670 பர் பீஸ் 3 பீசஸா எடுக்கும்போது மட்டும்தான் இந்த ஆஃபர் சிங்கிள் 2 பீஸ்க்கு கிடையாது இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா வர சண்டே வரைக்கும் மட்டும்தான் ஓகேங்களா கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட் ரொம்ப அழகா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு ஐடியா கூட பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அப்படிங்களா சிஸ்டர் ராகவி சிஸ்டர் ஓகே சிஸ்டர் உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் வேணும்னு கேளுங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சத சொல்றேன் ஓகேங்களா சோ எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான பீசஸ் தான் இன்னைக்கு நம்ம காட்ட போறது உங்களுக்கு என்ன சைஸஸ்ல வேணுமோ அந்த சைஸஸ் நீங்க வாட்ஸ்அப்ல கேட்றீங்க ஓகேங்களா சோ அந்த சைஸஸ்ல என்னென்ன பீசஸ் இருக்கோ அந்த பீசஸோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகேங்களா சோ நான் இன்னும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் என்ன அப்படினா கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் கொடுத்துட்டு இருக்கோம் மேக்ஸிமம் ரெடிமேட் இன்னும் கொடுக்கவே ஆரம்பிக்கல ஆனா நிறைய பேர் ரெடிமேட் ஆப்ல இருக்கான்னு தேடிட்டு வந்து கேக்குறீங்க சோ ரெடிமேட் வந்து இன்னும் ஆப்ல கொடுக்கல சோ கண்டிப்பா கூடி சீக்கிரமா ரெடிமேடு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் டாப்ஸும் நிறைய பேர் கேக்குறீங்க அதுவும் வந்து சீக்கிரமா கொடுத்துருவோம் ஓகேங்களா சோ சீக்கிரமா குடுக்கறதுக்கு வந்து ஐ வில் ட்ரை ஓகேங்களா சோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் ஓகேங்களா ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ப்ராடக்ட் வர 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 எங்களுக்கு டைம் இருக்கும் போது எல்லாம் நாங்க வந்து அப்லோட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஓகேங்களா சோ என்னன்னா போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு டைமிங் எடுக்குது அண்ட் வந்து அப்லோட் கொடுக்கறதுக்கு ஒரு டைமிங் எடுக்குது சோ அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஓகேங்களா அதுக்காக தான் நான் சொல்றேன் கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க ஹாய் சிஸ்டர் ராதா சிஸ்டர் குட் மார்னிங் பாருங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பீசஸா இருக்கு ஓகேங்களா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த பீசஸ் எல்லாம் இந்த வெயிலுக்கு இப்ப சில்லு கிளைமேட்டா இருந்தா கூட இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து வெயில் தாங்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு ஓகேங்களா நிறைய பேர் இந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சொல்றேன் என்ன அப்படின்னா ஆபீஸ் வேர்க்கு உங்களுடைய கிளாத்ஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு சோ ஆபீஸ்க்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் சுடிதாரும் எடுக்கிறாங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சந்தியா பிராண்ட் பிராண்டட் பிராண்ட் டாப்ஸ் மட்டும் நம்ம தனியா போடுவோம் இல்லைங்களா அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 10 பீஸ் எடுப்பாங்க வெறும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்க மாட்டாங்க சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 பீஸ் அப்படி வந்து ஆஃபர்ல எடுத்துப்பாங்க அந்த மாதிரி எடுத்துட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபிள் எங்க போனாலும் வந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பி ஓகேங்களா ஆமா ஆமாங்க சிஸ்டர் நான் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் சிஸ்டர் இருக்கேன் ராகவி சிஸ்டர் நான் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்பப்போ என்ன அப்படின்னா டெய்லியும் நம்ம அவ்வளவு அமௌண்ட் போட முடியாது ஏன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரேட் கம்மியா தான் வச்சு சேல் பண்றோம் சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் போடுறது அப்படிங்கறது ரொம்ப சிரமம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய அத்னூடெக்ஸ் பேஜ ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்ப வந்து ரீசெண்டா வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் சிஸ்டர் இப்ப காட்டுறது எல்லாமே எக்ஸ்எல் சைஸ் வந்து ஆல்ரெடி வந்து
இதுக்கு முன்னாடி வீடியோலயும் இருக்கு ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாடி வீடியோலயும் இருக்கு அண்ட் இந்த வீடியோலயும் பார்க்கலாம் நீங்க அண்ட் வந்து இந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு நீங்க சாய்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ வந்து அந்த வீடியோல இருக்க பீஸ் இந்த வீடியோல இருக்காது ஓகேங்களா ரெண்டு வீடியோவா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுறோம் ஆனா டபுள் எக்ஸ்எல் வந்து பாத்தீங்கன்னா மூணு வீடியோவா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட போறோம் ஓகேங்களா இது எல்லாமே எக்ஸ்எல் சைஸ் 3XL வந்து அவேலபிள் சோ போட்டோஸா நம்ம வந்து அப்லோட் கொடுத்திருக்கோம் Facebook பேஜ்ல அத மட்டும் கொஞ்சம் பாருங்க ஓகேங்களா இந்த பீஸ்ல நிறைய பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3XL முடிஞ்சிருச்சு ஓகேங்களா 3XL ஒரு 40 பீஸ் தான் இருக்கு டக்கு டக்குனு புக்கிங்க போட்டுங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 பீஸ்க்கு மேல வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஓகே சிஸ்டர் பூரணி சிஸ்டர் அனிபூர்ணி சிஸ்டர் நான் வந்து அவேலபிள்ஸ் வந்து Facebook பேஜ்ல அப்லோட் கொடுத்திருக்கேன் சிஸ்டர் அதுல பார்த்து சாய்ஸ் பண்ணுங்க ஓகேங்களா Facebook பேஜ்ல கேட்டலாக் மட்டும் 3XL அப்லோட் கொடுத்திருக்கேன் என்னென்ன பீஸ் இருக்கோ அந்தந்த பீஸ் மட்டும் அப்லோட் கொடுத்திருக்கேன் இது வந்து ஸ்டார்டிங் வந்து M சைஸ் இல்லைங்க சிஸ்டர் இது வந்து ஸ்டார்டிங் வந்து L சைஸ் தான் அண்ட் பாலர் அண்ட் கணபதி பிராண்ட் மட்டும் தான் M சைஸ் வரும் ஸ்டார்டிங் சைஸ் ஓகேங்களா சோ அதனால அந்த பீஸ்ல வந்து எந்த பீஸ் அவேலபிள் இருக்கோ அத வந்து நம்மளுடைய அத்தனூர் எக்ஸ்சேஞ்ச்ல அப்லோட் கொடுத்திருக்கேன் ஓகேங்களா சுஜா ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் ஓகே சிஸ்டர் பூர்ணி சிஸ்டர் கண்டிப்பா இதுல சூஸ் பண்ணலாம் சிஸ்டர் பிபிஷா பிராண்ட் இன்னுமே பீசஸ் இருக்கு அதுல நீங்க சூஸ் பண்ணலாம் எல்லா பீசஸுமே ரொம்ப அழகான பீசஸ் தான் இஃப் யூ வாண்ட் கோட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 99 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் அந்த 99 வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்பவே பே பண்ண அதாவது உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் எப்படி ஆகும் அப்படின்னா நீங்க அந்த எக்ஸ்ட்ரா 99 அமௌண்ட் முன்னாடியே பே பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா சோ வந்து என்னன்னா அது வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்ல வராது ஸ்பீட் போஸ்ட்ல தான் வரும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா 99 எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்க முன்னாடியே பே பண்ணும் ட்ரெஸ்ஸோட ஃபுல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ வந்து கேஷ் ஆன் டெலிவரி நம்மளுக்கு நிறைய போகுது ஓகேங்களா மனோகரி ஹாய் சிஸ்டர் வணக்கம் சோ கேஷ் ஆன் டெலிவரி நீங்க நிறைய போகுது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டூ டைம்ஸ் நீங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி ட்ரை பண்ணலாம் அங்க வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட் இல்லாத டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா 100 தான் இருக்கு அக்கௌண்ட்ல சோ வீட்ல வந்து காஸ்டா நம்ம வச்சிருக்கோம் சோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு 99 பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாத் வந்ததுக்கு அப்புறம் எடுப்பாங்க சோ அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம அந்த ஆப்ஷன் வந்து வச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா XXXL ஒரு 2-3 பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லணும் ஆக்சுவலி வந்து இந்த பீஸ் வந்து லைவ்ல போடும் போதே அகிலா சிஸ்டர் வந்து புக் பண்ணிட்டாங்க ஓகேங்களா XXXL இந்த பீஸ் இருக்காது XXXL இந்த பீஸ் வந்து அகிலா சிஸ்டர் முதலே புக் பண்ணிட்டாங்க ஆனா ஒரு 4-5 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீஸே தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் கேட்டாங்க சோ ஆனா XL அண்ட் XXXL இருக்கு ஓகேங்களா சோ வேணுங்கிறவங்க டக்குனு புக்கிங்க போட்டுக்கலாம் ரொம்ப அழகான பீஸ் எல்லாமே காட்டன் வித் லைனிங் அண்ட் வந்து பிபிஷா அண்ட் ஸ்ரீ கணேஷ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு MCM கணபதி இந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டு இருக்கேன் எல்லாமே ஒரு நல்ல பிராண்ட் நல்ல குவாலிட்டி அண்ட் வந்து இந்த மாதிரி வெயிலுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட் இப்ப நான் போட்டிருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிளாத் அப்படின்னு தெரியும் ஆராதனா பிராண்டு ஓகேங்களா 100% காட்டன் ஓகேங்களா சோ என்ன அப்படின்னா சோ இந்த கிளாத் இப்ப நான் போட்டிருக்கு இல்லைங்களா சோ இந்த கிளாத் வந்து பியூர் காட்டன் ஓகேங்களா இருக்கலே பியூர் காட்டன் அதுல அவைலபிள் பீசஸ் எல்லாமே நம்மளுடைய அத்தனூர் டெக்ஸ் ஆப்ல அப்லோட் கொடுத்துட்டோம் ஓகேங்களா சோ யாராவது ப்ராடக்ட்ஸ் டாட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஆப்ல இருந்து எனக்கு இப்போதைக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏன்னா ஆப்ல பேமெண்ட் கேட்வே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு ஓகேங்களா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்த ஆப்போட இப்ப போட்ட ஆப்போட பேமெண்ட் கேட்வே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மிங்கிள் ஆயிருச்சு சோ அதனால வந்து பேமெண்ட் ப்ராசஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாப் ஆயிருக்கு ஓகேங்களா சோ அது வந்து இன்னொரு 2-3 நாளுக்குள்ள நாங்க ரெடி பண்ண ட்ரை பண்ணோம் ஏன்னா அங்க இருக்கிறவங்க நம்ம ரெடி பண்றது இல்ல அது சோ வந்து பேமெண்ட் கேட்வேக்காரங்க தான் அது ரெடி பண்ணி கொடுக்கணும் சோ அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதுல வந்து பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய அத்தனூர் டெக்ஸ் ஆப்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்ன ப்ராடக்ட் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க டாப்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம அப்லோட் கொடுத்துருக்கோம் ஆனா ஃபீடிங் டாப்ஸ் இன்னும் நிறைய ஐட்டம் அப்லோட் கொடுக்கல அதே மாதிரி பிளாங்கெட் பெட் ஸ்ப்ரெட் அண்ட் வந்து
பிளாங்கெட் பெட் ஸ்ப்ரெட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குர்தீஸ்ல வந்து 3XL சைஸ் வரைக்கும் இப்ப கொஞ்சம் ஒரு அதாவது ஒரு 70% ஆஃப் நம்ம வந்து அப்லோட் கொடுத்திருக்கோம் ஓகேங்களா சிஸ்டர் இன்னைக்கு காமிக்கலீங்க சிஸ்டர் இன்னைக்கு ஆக்சுவலி வந்து என்னால முடியல சொல்லப்போனா காலையிலேயே கொஞ்சம் ஒர்க் அதிகம் சிஸ்டர் வீட்லயும் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் காலையிலேயே நேரமா என்ன சொல்றது இன்னைக்கு சாப்பிட சாப்பிட டக்குன்னு கஸ்டமர்ஸும் இங்க வந்ததுனால நம்மளால இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல சோ இந்த லைவே வந்து நான் வர முடியுமா அப்படின்னு யோசிச்சுதான் வந்தேன் இன்னொன்னு ஒர்க் பண்ற பொண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வரல 1 வீக்கா லீவா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அதனால நான் வந்து நாளைக்கு காமிச்சிடுறேன் சிஸ்டர் ஓகேங்களா எனக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை சிஸ்டர் ஒர்க் பண்றவங்க வரல அப்படின்னா நமக்கு கையும் ஓடாது காலும் ஓடாதுங்கிற மாதிரிதான் சோ வந்து ரொம்ப சிரமம் அப்படிங்கிற மாதிரிதான் ஏன்னா நம்மளே மணிக்கணக்கா ஒர்க் பண்றது அப்படிங்கறது சிரமம் பத்தாதுக்கு என்ன அப்படின்னா நம்ம வெளியிலயும் அதிகமா போக வேண்டிய வேலையும் வந்துருது சோ எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு சிஸ்டர் ஓகே சிஸ்டர் உங்களுக்கு மெசேஜ்ல சொல்லான் இருந்தேன் அதுக்கப்புறம் சொல்ல முடியல பாருங்க இந்த பீசஸ் எல்லாமே எக்ஸ்எல் சைஸ் பஸ்ட் 40 சைஸ் 42 அண்ட் லென்த் வந்து 40 எல்லாமே காட்டன் வித் லைனிங் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சண்டே வரைக்கும் மட்டும்தான் இந்த 3 பீஸ் ஆஃபர் இருக்கும் ஓகேங்களா சோ வந்து இந்த அதாவது 670 பர் பீஸ் இந்த ஆஃபர் சண்டே வரைக்கும் புத்தாண்டுக்காக நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா எல்லா டைம்லயும் வந்து ஆஃபர் அதே ஆஃபர்ல என்னால கொடுக்க முடியாது சில பேர் கேட்பீங்க பட் என்னால வந்து எல்லா டைம்லயும் இந்த ஆஃபர் வந்து கொடுக்க முடியாது ஓகேங்களா சோ வந்து ஒரு சில டைம்ல சரி ஓகே நம்மளுக்கு வந்து இந்த பீஸ் இந்த மாதிரி ஒரு இது ஒரு ஆஃபர் போடுறோம் அப்படின்னா 20 ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சாலும் போதும் சோ அந்த ஆஃபர் போடுற டைம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில டைம்ல தான் பண்ண முடியும் சோ எல்லா டைம்லயும் நம்ம பண்ண முடியாது அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சோ அதனால எல்லா டைம்லயும் இந்த ஆஃபர் எதிர்பார்க்காதீங்க கிடைக்காது இந்த 3 நாளைக்கு மட்டும்தான் 3 பீசஸா எடுக்கிறவங்களுக்கு 670 பர் பீஸ் எம்ல இருந்து 3XL வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு இருக்கு ஓகேங்களா கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட் நெவர் எவர் கம் அகைன் திஸ் ஆஃபர் ஆஃபர் ஓகேங்களா டக்கு 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 டக்குன்னு புக்கிங்க போட்டுக்கிட்டே இருங்க ஓகேங்களா சோ பாருங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான பீசஸ் தரி சவுண்ட் வந்து நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதனாலதான் வந்து சவுண்ட் வரும்போது சில பேர் வந்து ஓகே இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க பட் வந்து என்ன பண்றது சோ வந்து நான் அதுக்காக நைட்ல வந்து எப்படியாவது லைட் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஓகேங்களா சோ லைட் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா நைட் லைவ் கண்டிப்பா ரெகுலரா பண்ற மாதிரி கூட நான் ஐடியா பண்றேன் பாருங்க எல்லா பீசஸுமே ரொம்ப அழகான பீஸ் இந்த பீஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர் பாட்டம் ஓகேங்களா வேற ஏதாவது நீங்க டாப்ஸோ இல்ல சுடிதாஸோ எடுத்தீங்கன்னா கூட இந்த பாட்டம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் சோ அந்த மாதிரி ஒரு அழகான கலர்ஸ் ஓகேங்களா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சந்தோஷ் கவிதா தானே சிஸ்டர் உங்க பேரு சந்தோஷங்கிற பேர்ல வருவீங்க இல்லையா சோ கவிதா தானே கரெக்டா சொல்லிட்டனா இன்னைக்கு ஹாய் சிஸ்டர் வணக்கம் பாருங்க எல்லாமே ரொம்ப அழகான பீசஸ் தான் கண்டிப்பா இந்த 3 பீஸ் ஆஃபரை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட் நான் வந்து ஆப்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் ஓகேங்களா சோ என்ன ஐடியா அப்படின்னா அதாவது நம்ம ஆப்ல அப்லோட் பண்ணியிருக்க ப்ராடக்டோட லிங்க் வந்து நீங்க ஆப்ல எப்ப வேணாலும் போய் நீங்க பாத்துக்கலாம் இன்னொன்னு நம்பர் சொல்லி அந்த ப்ராடக்ட்டை ஈஸியா நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் இல்ல அப்படியே போய் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஈஸியான மெத்தட் நிறைய இருக்கு ஆனா வந்து ஒரு 3 ப்ராடக்ட் இல்லைன்னா 5 ப்ராடக்ட் 3 நிமிஷம் வீடியோவா ஒரு வீடியோவும் ஒரு நாளைக்கு என்னால எவ்வளவு வீடியோ பண்ண முடியுமோ சோ அவ்வளவு வீடியோ ஆனா லைவ்லயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ அந்த மாதிரி நான் வந்து ஐடியா பண்ணியிருக்கேன் சிஸ்டர் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சிஸ்டர் செல்வி சிஸ்டர் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிருங்க எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இப்போதைக்கு ஓகேங்களா சோ நான் அந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் சோ உங்களுக்கு நீங்க அதுலயே போய் ஆர்டர் போடுற மாதிரி கூட வெப்சைட்ல ஆர் ஆப்ல இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு ஒரு ஆப் ஆர்டர் பழக்க வரைக்கும் தான் என்னால வந்து வாட்ஸ்அப் ஆர்டர் எடுக்க முடியும் ஏன்னா வாட்ஸ்அப் ஆர்டர் முடியாதனாலதான் நம்ம ஆப் ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ வந்து அது நான் உங்களுக்கு பழக்க வரைக்கும் வாட்ஸ்அப் ஆர்டர் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்றேன் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெகுலரா ஆப் ஆர்டர் வந்து போகும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் இன்னொன்னு ஒரு 5 பீஸ் 3 நிமிஷம் இல்ல 3 பீஸ் ஒரு 3 நிமிஷம் வீடியோவா காட்டும் போது உங்களுக்கும் வந்து
இப்போ நான் வந்து டக்கு டக்குனு காட்றேனா முன்னாடி மட்டும் இப்படி லைட்டா விரிச்சு காமிச்சிட்டு போயிரேன் இதனால என்ன ஆகுது அப்படினா சில பேர் போட்டோவா அனுப்புங்க சோ வந்து எனக்கு வீடியோல பார்க்க முடியல சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அதுக்காக நான் என்ன ஐடியா பண்ணிருக்கேன் அப்படினா இப்போ ஒரு ப்ராடக்ட் காமிச்சாலுமே ரொம்ப தூர வீடியோ பார்த்தும் நீங்க ஆர்டர் பண்ணனும் அப்படிங்கற அவசியம் இல்ல ஓகேங்களா சோ 5 மினிட்ஸ் பார்த்துட்டு அந்த பீஸ்ல புடிச்சிருந்தனா ஆர்டர் போட்டுக்கலாம் இல்ல நெக்ஸ்ட் டே கூட நீங்க அதுல ஏதாவது பீசஸ் புடிச்சிருந்தனா ஆர்டர் போட்டுக்கலாம் இல்ல எனக்கு வந்து ஆப்ல பார்க்கறதே ஓகேவா இருக்கு சோ நான் ஆப்லயே பார்த்து ஆர்டர் போட்டுக்கறேன் அப்படிங்கற மாதிரி இருக்கறவங்க ஆப்லயே நீங்க டக்கு டக்குனு பார்த்து ஆர்டர் போட்டுக்கலாம் என்னதான் ஆப்ல போட்டோவா அப்லோட் பண்ணாலும் சில பேர் வந்து வீடியோ பார்த்தாதா கம்ஃபர்ட்டபிள் அப்படி நினைக்கறாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னதா வீடியோல பார்த்தாலும் போட்டோ பார்த்து எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே சோ என்ன அப்படினா நம்மளே மணிக்கணக்கா தேடி தேடி துணிய சர்ச் பண்ணி எடுத்தா கூட நமக்கு வந்து வெளியில வந்துட்டா அந்த துணி பிடிக்காது உள்ள நமக்கு பிடிச்ச அதே துணி வந்து வெளியில வந்துட்டா நமக்கு பிடிக்காது இல்லீங்களா சோ லேடிஸ் பொறுத்தவரை இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லீங்களா சோ அப்படிங்கறப்போ நாம இது மாதிரி எல்லாம் பார்த்து எடுப்போம் அப்படிங்கறதால நான் மேக்ஸிமம் வீடியோ பண்ணும்போது பண்ணி நான் லிங்க் கொடுத்துறேன் அப்படியே ஆர்டர் போட்டுக்கலாம் இல்ல ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிங்கச்சோ ஆர்டர் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஆர்டர் போட தெரியல அப்படினா நீங்க டைரக்டா வாட்ஸ்அப் நம்பரும் ரெகுலரா நான் கொடுக்கறேன் இந்த பீஸ் வேணும் அப்படிங்கறத காட்டுறதுக்காவது நீங்க ஆப்ப வந்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா சோ அதுக்காக தான் ஆப்ல பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அந்த பீசஸ் எல்லாம் வேணும் அப்படினு கூட நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்காக எவ்வளவு தூரம் வந்து என்னால பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது சிம்பிளா ஈஸியா இருக்கிற மாதிரிதான் நான் ஒரு தடவையும் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பீஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கு சிங்கிள் 2 கூட எடுத்துக்கலாம் சிங்கிள் 2 அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள்னா 740 2னா வந்து 720 பர் பீஸ் ஒரு பீஸோட ரேட் 720 அண்ட் 3 பீஸ் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் நம்ம 690 பர் பீஸ் கொடுத்துருந்த இல்லீங்களா சோ இந்த புத்தாண்டுக்காக நம்ம வந்து இந்த ஆஃபர் போட்டுறோம் என்ன ஆஃபர் அப்படினா புத்தாண்டு இன்னைக்கு புனித வெள்ளி வேற ஓகேங்களா சோ அதனால நம்ம இந்த ஆஃபர் வந்து போட்டுறோம் 670 பர் பீஸ் 3 பீஸா எடுக்கும்போது மட்டும் இந்த ஆஃபர் 2 பீஸ் 1 பீஸ்னா இந்த ஆஃபர் கிடையாது கண்டிப்பா கிடையாது ஓகேங்களா 3 பீசஸ் அப்படினா மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா சண்டே வரைக்கும் மட்டும்தான் மண்டே மார்னிங் கேட்டீங்கன்னா இந்த ஆஃபர் கிடையாது ஓகேங்களா ஓகே சிஸ்டர் ஒரு பேண்ட் மட்டும் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் சிஸ்டர் சோ இப்ப எல்லாமே நான் அடிச்ச மாதிரியே காமிச்சிடுறேன் இல்லீங்களா ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து சோ இதுக்கு தான் நான் அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஓகேங்களா சோ வந்து நான் லைவ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ 5 மினிட்ஸ் வந்து ஒரு ஒரு லைவ் பண்றேன் அப்படினா உங்களுக்கு 10 லைவா 15 லைவா பண்றதுனா கூட இந்த மாதிரி ஃபுல்லா விரிச்சு காமிச்சு நீட்டா வந்து உங்களுக்கு லைவ் பண்ணனும் ஆபீஸ்ல ஏதாவது வொர்க் பிஸி இருந்ததுனா பார்க்க முடியாது ஓகேங்களா சோ அடுத்து இந்த லைவ் வந்து லைவ் போடும்போது மட்டும்தான் நோட்டிபிகேஷன் வரும் அதுலயும் சில பேருக்கு சில டைம்ல நோட்டிபிகேஷன் வரது கிடையாது ஓகேங்களா சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு இல்லீங்களா சோ அப்படிங்கறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ல போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது எனக்கும் பிரச்சனை இருக்காது எனக்கும் ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கும் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா டைம் இருக்கும்போது ஈஸியா வந்து சூஸ் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இது மாதிரிதான்
3 பீஸ் ஆஃபர் வந்து நம்ம எப்ப வேணாலும் க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்லி இருக்கேன் இப்போதைக்கு சண்டே வரைக்கும் ஒரு ஆஃபர் போட்டுருக்கேன் சோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க அண்ட் வந்து இன்னைக்கு விலைவேசி எல்லாமே ஏறி போச்சு இல்லீங்களா சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பா நிச்சயமா எடுத்துக்கலாம் நீங்க ஓகேங்களா சோ கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட் எல்லாமே எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆஃபர்ல கொடுக்க முடியுமோ எல்லாமே நம்ம வந்து சில பேர் வந்து ஆடிக்கும் தீபாவளிக்கும் மட்டும் ஆஃபர் இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்பீங்க இல்லைங்களா சோ எப்பவும் போடுற மாதிரியே போடுறீங்க இன்னும் கொஞ்சம் ஆஃபர் போடுங்க அப்படின்றீங்க பட் வந்து என்ன அப்படின்னா ஆடிக்கும் தீபாவளிக்கும் மட்டும் நம்ம அந்த ஆஃபர் போட்டா பரவாயில்ல நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஆடி தீபாவளி ஆஃபர் போடும்போது பாத்தீங்கன்னா நம்மளால ஆடிக்கும் தீபாவளிக்கும் அந்த அதை விட ஆஃபர் போட முடியல ஓகேங்களா சோ அது வந்து எனக்கு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் மீனா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வணக்கம் மாலு ராஜா ஹாய் சிஸ்டர் எக்ஸல் சைஸ் தான் சிஸ்டர் இப்ப காமிச்சுட்டு இருக்கிறது எல்லா பீஸுமே எக்ஸல் சைஸ் ஒன்லி ஓகேங்களா இப்ப காமிச்சுட்டு இருக்க எல்லாமே எக்ஸல் ஒன்லி ஓகேங்களா உங்களுக்கு என்ன சைசஸ் வேணுமோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணிருங்க உங்களுக்கு லிங்க் கொடுக்கறேன் அந்த லிங்க்ல நீங்க சூஸ் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு பேஸ்புக் பேஜ்ல போய் நம்ம போட்டோஸ் பார்க்க தெரியும் அப்படின்னா நீங்க அதுல இருந்து ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அருமையில கூப்பிடுறா பேசுறீங்களா பாருங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான பீசஸ் ஆப் நேம் வந்து பாத்தீங்கன்னா அத்தனூர் டெக்ஸ்னு ஸ்பேஸ் விடாம டைப் பண்ணணும் சிஸ்டர் ஓகேங்களா ஸ்பேஸ் விடாம அத்தனூர் டெக்ஸ்னு டைப் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்களா லிங்க் கேளுங்க நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா பாருங்க எல்லாமே அழகான பீசஸ் தான் கண்டிப்பா டோன்ட் மிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான பீசஸ் தான் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப வந்து என்னதான் மழை பெஞ்சாலும் அது வந்து ஒரு மாதிரி உருக்கமா தான் இருக்கு இல்லைங்களா சோ நேத்தெல்லாம் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர்ல சரியான மழையா ஆனா சுத்தி சுத்தி மழை பெஞ்சாலும் எங்க ஊருக்கு வந்து மழை கம்மி தான் ஓகேங்களா சோ அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா உருக்கமா இருக்கும் இல்லைங்களா உருக்கமா இருக்கிற டைம்ல கூட இந்த மாதிரி செட்ஸ் நம்ம வியர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிள் ஓகேங்களா சோ அதனால இந்த மாதிரி செட்ஸ் வந்து வியர் பண்ணுங்க எல்லாருமே நம்மளுடைய அத்தனூர் டெக்ஸோட ட்ரெஸ் வந்து நீங்க எந்த எந்த டைம்லயும் வியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கிளாத்ஸ் இருக்கு குவாலிட்டி அப்படிதான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறத விட நல்ல குவாலிட்டியாஸ் மட்டும்தான் இருக்கும் அதை வந்து நான் 100% சொல்றேன் இது வரைக்கும் எனக்கு சொன்ன மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 99.9% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குவாலிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சூப்பரா இருக்கு சோ வந்து அந்த வேர்ட்ஸ் தான் எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லி இருக்காங்க அது மட்டும்தான் நான் இவ்வளவு தூரம் அத்தனை டெக்ஸ்ட சக்சஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு காரணமும் கூட ஓகேங்களா சோ கண்டிப்பா எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பீசஸ் தான் ஓகேங்களா எல்லாமே ரொம்ப அழகு எல்லாமே ரொம்ப அழகு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய அத்தனை டெக்ஸோட எம்டி குட்டி வாழு வந்துருவாங்க குட்டி வாழுவோடையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதோட நீங்களும் சேர்ந்து ஓகேங்களா சோ நம்மளுடைய வாழ் கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து உங்க வீட்டு பிள்ளையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம வீடியோல தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் வேற எங்கேயும் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நேர்லயா ஸ்பெண்ட் பண்ண முடியும் நேர்ல இருந்தா ஸ்பெண்ட் பண்ணலாம் பட் வந்து என்ன அப்படின்னா இப்போதைக்கு வீடியோல இப்பெல்லாம் வந்து என்ன சொல்லுங்க ஓடுறதுதான் டைம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சோ மத்த எதையுமே பாக்குற அளவுக்கு யாருக்குமே டைம் கிடையாது அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு உலகம் இது சோ அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் எவ்வளவு தூரம் நான் வந்து டைம் வந்து ஈஸி பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளவு தூரம் ஈஸி பண்றதுக்காக தான் ஆப் எல்லாமே ரெடி பண்ணது காரணம் ஓகேங்களா பாருங்க இந்த பீஸ் எல்லாம் செம்மையான பீஸ் மல்டி கலர்ல வருது உங்களுக்கு டிசைன்ஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா செம்மையான பீஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டீங்கன்னா தான் அழகா இருக்கும் நான் மேக்சிமம் சொல்ற வார்த்தை அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ற வார்த்தை ஆனா என்னோட வார்த்தை வந்து நிறைய பேர் காப்பி பண்ணி சொல்றாங்க அது வேணா உண்மை ஏன்னா நம்ம வந்து இன்னும் நிறைய ப்ரொமோட் பண்ணி அமௌண்ட் போட்டு ப்ரொமோட் பண்ணி நிறைய ரீச் பண்ணாம இருக்கிறதுனால என்ன அப்படின்னா நம்ம இனிமே வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுவோம் சோ என்ன அப்படின்னா நம்மளுடைய வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய காப்பி பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா அவங்களே சொன்ன மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா சோ நான் நிறைய வீடியோ பார்ப்பேன் எல்லா வீடியோவும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% வீடியோ வந்து நான் பார்ப்பேன் ஓகேங்களா மேக்சிமம் டைம்ல அதனால வந்து என்ன சொல்றது நம்மளுடைய வேர்ட்ஸ் அப்படியே காப்பி பண்ணி அவங்க போடுவாங்க பட் என்ன அப்படின்னா கடைசியில அவங்கதான் அந்த வேர்ட்ஸே சொன்னாங்க உலகத்திலேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க
फर्स्ट ऑफ ऑल इन अब डीना नमला पाता हम और विषय तक करते करांगला तो वो थी करते कुतुम अब इंगर मारी था कॉपी ऐड कर दिए ने पुरे तलब को बंद पाते ना कॉपी इंगर एग्जाम कॉपी वेर है सो अंदर इन अमारी कॉपी ऐड चाह उनका डेवलप आवेर के दादू पढ़ना अब डीना नम्मा वालंद की बरो अब इंग सुली आरतम सो अंदर मारी नम ओकेंगला श्री गणेश अंड बीबी शब्द एक्सएल एक्सएल मुंडा नेत वीडियो एक्सएल अग मी पीसस वीडियो कामचर अंड आलरे थ्री एक्सएल नया पीसस् मूविंग आोलबलो कैटल्स मैं नम्बे अतनू टेक्स्ट अप्रूव कुछ पीससुमें मैक्सीमेलबल कैटल्स नम्बे अतनू टेक्स्ट अप्रूव कुछ आर्डर बुक पन्वें कुछ सीक्रम बुकिंग ऐसा एक्स्ट्रा उपीन सिक्सटी रुपी वह पाती एक्स्ट्रा सिक्सटी रुपी डिस्कउंटो मूर्ण प्राक्ट कई को वर्द अभी कंपा नहीं मिस् पड़ी इन आफर संडे तलवी क्या केपी सारी मेम अंदम बट इनकी पनी कुछ और सब टाइम मटम आफर ओके टाइम ना वह रूप लाभ वाले सेल पड़ा सो ना वो अंदर मुद्दे अंदर वर्क पड़े सो वर्क पड़े इन वो अब आईन बिजन पड़े वह साधारण विषय कैकल जस्ट वो वीडियो कामचे टू आडर बुकिंग पार्क आडर प्ले पड़े ईसिया सपादिका अब नैकल अब क्या ஆன்லைன்ல பொறுத்த அளவு என்ன அப்படினா ஒரு 100 பேர் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து என்கொயரிக்கு வருவாங்க ஓகேங்களா சோ அதுல ஒரு 50 பேர் தான் வந்து ப்ராடக்ட் எடுப்பாங்க அந்த 50 பேரே எப்படி எடுப்பாங்கனா சோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஆன்சர் பண்ணனும் மணிக்கணக்கா ஆன்சர் பண்ணனும் சும்மா கிடையாது சேம் கலர்ஸ் வந்து ஒரு சில பீஸ் டபுள் எக்ஸ்எல் இருக்கும் சிஸ்டர் எல்லா பீஸுமே இல்ல உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணிருங்க வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க டபுள் எக்ஸ்எல் சுடிதார் ரெடிமேட் வேணும்னு ना वो लिंक कोई कॉन्न बिजन नीना जस्ट वा वीडियो पड़ा टू आर्डर प्ले पड़े टा अब कड़िया कॉल्स ना ओके अंदर ना काले फर्स्ट अंदा ना बिजन पाती ना उमस बाधिटाल इन अना सो ना अनवांटड कॉल्स वो नमला वो मैनज पड़ मुड़े अभी सो प्राब्लम अतना अबा बिजन पड़ोना 100 पे एनवरी और अंपर नम कटा 100 पे एनवरी की वर्वा अंदर पे नाटांगी सो कुछ ना नम वीडियो फालो पड़वा नम्बर ओकेवा नया ना वे यार टूक योजिपे आना उट उमे अब सो उड़कण तोदी ना इतव रे वर्ष आज अतनू टेस्ट बिजन स्टार्ट
ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய கொஞ்ச நாள் வந்து வீடியோ ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து எடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க உடனே எடுத்தேனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போய் நிறைய சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஆல் பேக்கிங் பண்றாங்க அப்படினா 100 பேக்கிங் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 120 பேக்கிங் பண்ண முடியுங்க அதுக்கு மேல பண்ணவே முடியாதுங்க அடிச்சு சொல்வேன் ஓகேங்களா நான் வந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து பேக்கிங் பண்ணி இருக்கேன் நான் ஒரே ஆளே உட்கார்ந்து வீடியோ போட்டுட்டு பேக்கிங் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஆர்டர்ஸ் எடுக்கறதே நம்ம தான் எடுப்போம் இல்லீங்களா நிறைய பேருக்கு தெரியும் சோ அதனால சொல்றேன் சில பேர் சொல்வாங்க 1000 பார்சல் எனக்கு போகுது 2000 பார்சல் எல்லாமே சோல்ட் அவுட் சோ அப்படி எல்லாம் கிடையாதுங்க சோ என்ன அப்படினா என் நேம் கருணாம்பிகை சிஸ்டர் என்ன அப்படினா सोल्ड आउट आगु எல்லாமே सोल्ड आउट ஆகும் ஏதோ ஒரு பீஸ் ஆது மிச்சம் ஆகும் ஓகேங்களா எனக்கும் தான் வந்து தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்த பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பீஸ் கூட இருக்காது தீபாவளி ஆஃப்டர் வந்து எடுத்த பீசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன நான் வீடியோ போட்டு அன்னைக்கே எனக்கு सोल्ड आउट ஆகாது ஓகேங்களா அடுத்து ஒரு வாரம் அடுத்து ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் கழிச்சு இங்க வந்து எடுக்க ஆன்லைன்ல மட்டும் அத்தனை பேர் எடுத்துற மாட்டாங்க இங்க வந்து எடுப்பாங்க சோ அவங்க மூலமா நமக்கு வந்து सोल्ड आउट ஆகும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆனா வந்து ஒரு சிலர் சொல்ற பொய்ய வந்து மக்கள் நம்புறாங்க மக்கள் நம்புறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா நம்புறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு இருக்குிறதுனால நான் சொல்றேன் ஓகேங்களா சோ அந்த மாதிரி சொல்றதனால தான் உங்களுக்கு அவ்வளோ பேக்கிங் போகுதுன்னு சொன்னா கடிதா உங்களுக்கு அவ்வளோ போகுதோ சோ அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்றோம் சோ உண்மை அது கிடையாது ஒரு நாளைக்கு நானும் வந்து மதியம் சாப்பிடாம நைட் சாப்பிடாம காலையில ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு நைட் 12 1 மணி வரைக்கும் கூட பேக் பண்ணியிருக்கேன் அப்படி பேக் பண்ணா கூட காலையில இருந்து பேசி பேசி ஆர்டர் எடுத்து பேக் பண்ணா கூட குறைஞ்சபட்சம் 120 பேக்கிங் பண்ணலாங்க ஓகேங்களா அதுக்கு மேல நிச்சயமா பண்ணவே முடியாது ஒரு ஆள் 120 பேக்கிங் பண்ணலாம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஆர்டர் எடுக்கும்போது ஏனா ஒரு 300 பேக்கிங் 400 பேக்கிங் பண்ணலாம் ஓகேங்களா சோ அவ்ளோதான் அது நிக்காம வர்க் பண்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு கூட போகாம எல்லாம் யாரும் வர்க் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா சோ நம்ம என்ன சொல்றது நம்ம தான் நமக்கு தேவை அப்படிங்கறப்போ நம்ம வந்து அவ்ளோ தூரம் ஆர்டர்ஸ் வரும்போது எல்லா டைமும் ஒரே மாதிரி ஆர்டர்ஸ் வராது இல்லீங்களா சோ எல்லாரும் ஒரே டைம் ஒரே மாதிரி எடுக்க மாட்டாங்க இன்னொன்னு ஒரே மாதிரி வந்தா ஆர்டர்ஸ் வராது எல்லாரும் வந்து ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி டைம்ல மட்டும் தான் மேக்ஸிமம் Dresses எடுப்பாங்க சில பேர் வந்து IT கம்பெனி அந்த மாதிரி வெளியில அதிகமா போறதுனால வாரத்துல 2-3 எடுப்பாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லீங்களா சோ Dressங்கறது வந்து பாத்தீங்கன்னா வெளியில ரெகுலரா போறவங்களுக்கு அதிகமா தேவைப்படுற ஒண்ணு ஓகேங்களா சோ நம்ம மேக்ஸிமம் சேல் பண்ணது எல்லாமே ரெகுலர் வியர்ஸ் சிலது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வியர்ஸ் நம்ம போடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி தான் நம்ம பண்றோம் இந்த மாதிரி உண்மைகளை நம்பி போகாதீங்க அப்படிங்கறது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன் ஏனா அப்படினா அதெல்லாம் உண்மை கிடையாது ஏனா நாமளும் வந்து உட்கார்ந்து நம்ம மணிக்கணக்கா அப்பனா இத வந்து இன்னைக்கு மட்டும் சொல்ல கிடையாது இது வந்து நிறைய நாள் நான் சொல்லி இருக்கேன் ஆனா அந்த மாதிரி பேசுறதும் அந்த மாதிரி இருக்கிறதும் தான் உண்மைன்னு நினைக்கிற மக்கள் வந்து இங்க ரொம்ப அதிகமா இருக்கீங்க சோ அதெல்லாம் உங்களுடைய ஐயமின்னு சொல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு நாள்ல எப்படிங்க 50,000 பேக்கிங் பண்ண முடியும் இல்ல 10,000 பேக்கிங் எப்படிங்க பண்ண முடியும் நிச்சயமா முடியாது அது மீசோ Flipkartனால கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 பேக்கிங்க்கு மேலலாம் பண்ணவே முடியாது ஓகேங்களா அவங்க கூட அவ்வளவு பண்ண மாட்டாங்க பொதுவா சொல்றேன் ஓகேங்களா அதுலயுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லீங்களா சோ அது இன்னொன்னு என்ன அப்படின்னா எப்பவுமே நம்மள மாதிரி ஒரு சிறு வியாபாரிகள் பண்ணும்போது மீசோ கூடயோ இல்ல Flipkart கூடயோ வந்து டோன்ட் கம்பேர் ஓகேங்களா சோ அவங்க வந்து வீட்டுக்கு டெலிவரி கொடுக்கறாங்க சோ இந்த மெத்தட்ல டெலிவரி கொடுக்கறாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க ஓகேங்களா ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பெரிய கம்பெனி அவங்களும் ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி இருப்பாங்க ஓகேங்களா அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெலிவரி கொடுக்கறதும் ரிட்டர்ன் எடுக்கிறதும் எல்லாமே ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க பட் நம்ம இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து டோன்ட் கம்பேர் அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு இங்க பிடிச்சிருக்கா நீங்க வந்து இங்க எடுக்கலாம் ஆனா வந்து எங்களால முடிஞ்ச வரைக்கும் சில பேர் வந்து அது வந்து ஒரு வார்த்தையா போட்டுறது சோ அங்க கம்பேர் பண்ணும்போது இந்த ரேட் அதிகம் இங்க கம்பேர் பண்ணும்போது இந்த ரேட் அதிகம் சோ என்ன அப்படின்னா நீங்க பிசினஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுல இருந்து தெரியும் நான் வந்து என்னோட அத்தனோ டெக்ஸ்ட் ரேட் மட்டும்தான் கம்மின்னு சொல்லவே மாட்டேன் என்னோட ரேட் விட கம்மியா பண்றவங்களும் இருக்காங்க ஓகேங்களா சோ நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் எங்களுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் வச்சா கம்ஃபர்டபுளோ சோ அந்த அளவுக்கு அமௌண்ட் வச்சு நாங்க பண்றோம் அதைத்தான் நான் ஒரு ஒரு தடவையும் திருப்பி திருப்பி சொல்றது இதை விட கம்மியா பண்ணா எங்க கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னா இன்னொன்னு எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இது சொந்த இடத்துல வச்சு பண்றதுனால இந்த ரேட் என்னால பண்ண முடியுது ஓகேங்களா சோ வந்து சொந்த இடம் இல்லாம ஒரு வாடகைக்கு ஷாப் வச்சு ஒரு 1 லேக் 2 லேக் நான் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி பே பண்ணி நான் பண்றேன் அப்படின்னா
நிச்சயமானால இந்த ரேட் கூட கொடுக்க முடியாது இந்த சுடிதாரெல்லாம் கண்டிப்பா 1500 கம்மியானால கொடுக்கவே முடியாது ஏனா நான் வந்து மாசம்ங்கறது நொடிக்கிறதுக்குள்ள போயிருங்க மாசானா 1 லட்சம் ரூபாய் கடைக்கு வாடகை கொடுக்கறதே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்ஷன் டைம்ல தான் ப்ராடக்ட் நிறைய வாங்கி போட்டு பல்கா ஒரு அமௌண்ட் எடுப்பாங்க மத்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து மூவிங் ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படினா சோ அந்த ஃபங்ஷன் டைம்ல எடுக்கிற அமௌண்ட வெச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா சாலரி கொடுக்கறதும் मंथ्लि मंथ्लि வாடகைக்கு கொடுக்கறதும் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணுவாங்க எப்படி சம்பாரிச்சாலும் குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 25000 ல இருந்து 30 ரூபாய் சம்பாரிக்கலாம் அப்படிங்கற மாதிரி தான் என்னால சொல்ல முடியும் ஓகேங்க அதுக்கு மேல அப்படினா அவங்களோட டாலன்ட் அவங்களோட நேரம் நல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா எப்படி சம்பாரிச்சாலும் அதுக்கு மேல வந்து சம்பாரிக்க முடியாது இன்னைக்கு அத்தியாவசிய தேவை அப்படிங்கறப்போ மாசம் வந்து பாத்தீங்கன்னா சுலபமா 20ல இருந்து 30000 ஈஸியா செலவாகும் அதுல வந்து அங்க சேமிப்பு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாம போகும் அப்படிங்கறத நான் சொல்றேன் நடுத்தரமா இருக்கிற குடும்பத்துக்காக நான் சொல்றேன் ஓகேங்களா அதுக்கு கீழ அப்படினா मंथலி அதுக்கு கீழ இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா 15000 இல்லாம मंथலி இந்த வாழ்க்கை வந்து நடத்தவே முடியாது இதுதான் உண்மையான நிலவரம் இது வந்து மக்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா என்ன அப்படினா இப்ப ஒரு பிசினஸ் பண்ணாங்கன்னா யாருமே வந்து கடன் வாங்காம பிசினஸ் பண்ண மாட்டாங்க சொந்த காசை மட்டும் வெச்சிட்டு பிசினஸ் யாராலயும் பண்ணவே முடியாது ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க நினைச்சுக்கலாம் இவ்ளோ சில பேர் ரொம்ப மேக்கப் போட்டுட்டு ரொம்ப வந்து நீட்டா பேசுறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் மனசுல கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி எல்லாம் கிடையாது அவங்க அவ்வளவு சோகத்தையும் மறைச்சிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பிசினஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிக்கல் புடுங்கல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் கோடி கணக்குல கூட இருக்கும் ஓகேங்களா சோ வந்து ஆனா அதையெல்லாம் மறைச்சுக்கிட்டு இங்க வந்து சிரிச்ச முகத்தோட நிறைய பேர் இங்க வந்து பிசினஸ் பண்றாங்க உண்மையிலுமே இந்த மாதிரி லேடிஸ் வந்து வரும்போது நிறைய பேர் தட்டி கொடுங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா சோ பொதுவா என்னையும் சொல்ல பொதுவா சொல்றேன் ஓகேங்களா பொதுவா எல்லாருமே தட்டி கொடுங்க நீங்க பெண்கள் தான் பெண்களை உயர்த்தணும் அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரின்னு சொல்லுவாங்க இப்ப வந்து அப்படி கிடையாது ஓகேங்களா சோ இப்ப எல்லாமே மாறிட்டு வருது அப்படின்னு நான் நம்புறேன் என்னன்னா பெண்கள் தான் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கி விடுறவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் பெண்கள் பெண்களுக்கு எப்பவுமே எதிரி கிடையாது அதே மாதிரி வந்து ஒரு ஒரு ஆணுக்கு பின்னாடி பெண் இருக்கிறா அப்படிங்கறதாம ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஆண்கள் இன்னைக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஹஸ்பண்ட தான் சொல்ல முடியும் அதே மாதிரி எங்க அப்பா எங்க அம்மா அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் ஓகேங்களா சோ நான் கண்ணார பார்த்து ஒரு இதுமே வந்து கத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம வாழ்க்கையில இன்னும் கத்துக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு இதோட வந்து எல்லாமே முடிஞ்சு போயிடுறது கிடையாது கத்துக்கிட்டே போலாம் கத்துக்க கத்துக்க வந்து தீராத அளவுக்கு வந்து இருக்கு நம்ம கத்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ கத்துக்கலாம் சோ ஒரு ஒரு நாளும் ஒரு சின்ன பசங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி யா இவங்க கிட்ட போய் கத்துக்கிறதா இவனெல்லாம் எனக்கு சொல்றா அப்படின்னு நம்ம சின்ன பசங்களை பத்தி ஏளனமா நினைக்கவே கூடாது அவன்கிட்ட இருக்கிற விஷயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம 12வது காலேஜ் படிக்கும் போது இருந்த ஒரு நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு இருக்கு அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் வந்து போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா சோ அறிவியல் வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கு அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யாருகிட்ட இருந்தும் கத்துக்கிறதுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கவே கூடாது இன்னொன்னு யாருக்கு நம்ம வந்து தீங்கு நினைக்காம நம்ம வாழ்ந்தோம்னாவே போதும் நம்ம வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில இன்னைக்கு நம்மளுக்கு நன்மையே நடக்கல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றதுனால ஃபீலிங் வரும் வராமலாம் இருக்காது நம்ம ஃபீல் பண்றதுனால ஒன்னும் ஆயிரப்போ கிடையாது இந்த இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு கடவுள் வந்து நன்மை நீ எவ்வளவு செய்யறியோ அந்த அளவுக்கு நன்மை உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு நாள்ல உனக்கு தேரும் அதே மாதிரி தீமை நீ எவ்வளவு செய்யறியோ அதே அளவு தீமை வந்து உன்னை கரெக்டா ஒண்ணு இல்ல நம்ம அம்மா ஒண்ணு இல்ல ஒரு வீட்டுக்கு நம்ம வாழ வரோம் நம்ம மாமியாரோ இல்ல வந்து நம்மளுடைய சொந்தத்துல இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு நீங்க தீமை செஞ்ச நினைச்சீங்க அப்படின்னா அதே தீமை உங்களுக்கு நாளைக்கு வரக்கு ரொம்ப நாள் ஆகாது நாளைக்கு உங்களுக்கு ஒரு மருமக வருவா சோ அது மூலமா தீமைகள் வரும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அனுசரணையா நம்ம நடந்து போறது மட்டும்தான் குடும்பங்கள் அதுக்காக நான் எல்லாத்தையுமே அனுசரிச்சுட்டு போறக்கு நான் என்ன தியாகியா அப்படின்னு நம்ம கேட்க கூடாது பெண்கள் ஒவ்வொருத்தருமே வந்து தியாகிதான் அதே மாதிரி பெண்கள் மட்டும் தியாகம் பண்றது கிடையாது ஆண்களும் எவ்வளவோ தியாகம் பண்றாங்க உண்மையிலுமே அது வந்து நம்மளுக்கு தெரியறது இல்லை எப்ப பார்த்தாலும் நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் நான் மட்டும்தான் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஆண்கள் அதுக்கு மேல தியாகம் பண்றாங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க
அதெல்லாம் வந்து எவ்வளவோ பெண்களுக்கு தெரியிறது இல்ல வீட்ல இருக்கும்போது பெண்களுக்கு மேக்ஸिमम தெரியாது இன்னைக்கு அவங்க சரிக்கு சமமா உழைக்கும் போது தான் வந்து தெரியும் அதே மாதிரி பெண்களோட கஷ்டத்தையும் ஆண்கள் வந்து புரிஞ்சுகிட்டு ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலா இந்த லைஃப ரன் பண்ணாங்க அப்படினா இன்னைக்கு பெண் அடிமையும் கிடையாது ஆண் அடிமையும் கிடையாது ரெண்டு சமமா போயிட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் லதா அவங்களோட எழுத்துக்களை நான் வந்து ரெகுலரா படிப்பேன் நான் வந்து ஒரு நாள் சொல்லி இருந்தேன் லிங்கா சொல்லதா அப்படினு சொல்லிட்டு मुड़ा रेगुला पड़ी எதுமே வந்து இந்த காலத்துல வந்து தப்புன்னு சொல்லவே முடியாது நிறைய அவங்க வந்து நிறைய விஷயங்கள் எழுதுவாங்க எல்லா விஷயமும் நமக்கு நிறைய கத்து கொடுக்கும் அப்படினு நான் சொல்றேன் ஓகேங்க அவங்களோட எழுத்துக்கள் வந்து எனக்கு நிறைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நிறைய கொடுத்தது சோ அதனால நான் வந்து சும்மா சொல்றேன் ஓகேங்க ஏனா அவங்க நான் வந்து ஸ்டார்டிங் கவிதை எழுத ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்களோட எழுத்துக்கள் எல்லாம் நிறைய படிப்பேன் थैंक यू फॉर ऑल बाय बाय नेक्स्ट लाइव में हम पापम इन डिफरेंट डिफरेंट आना कलेक्शन्स थैंक यू।